ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் சிந்தனை துளிகளை பற்றி நாம் இன்று பார்க்க இருப்பது, நாம் இப்போது இந்த மிகப்பெரிய நாடக மேடையிலே நாம் மிகவும் அதிசயமான நடிகர்கள் என்று தந்தை யாரை கூறுகிறார் என்பதை பற்றி இன்றைய சிந்தனை துளியில் நாம் பார்ப்போம். இந்த உலகம் என்னும் நாடக மேடையிலே நாம் எல்லோருமே நடிகர்களாக இருந்தும் இப்போது இந்த துக்கம் நிறைந்த இந்த கலியுகத்திலே நரகத்திலே இப்போது சிலர் இதுதான் சொர்க்கம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் முக்காலத்தையும் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். மனிதர்கள் அனைவருமே முக்காலத்தையும் அறிந்தவர்கள் கிடையாது. மூன்று காலங்களையும் அறிந்த ஒரே ஒருவர் இந்த பூமியில் பிறவி எடுக்காத இறைவனாவார். அந்த இறைவனே வந்து நம்முடைய முக்கியமான அதிசயமான நடிப்பை பற்றி இப்போது நமக்கு விளக்கி கொண்டிருக்கின்றார். நாம் எல்லோருமே இந்த ராஜயோகத்தை இறைவன் மூலமாக கற்றுக்கொண்டு நம்முடைய ராஜ்யத்தை மீண்டும் இந்த பூமியிலே சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இந்த எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்திலே நீங்கள் அதிசயமான நடிகர்கள். இது அனாதியான எப்போதுமே முதலும் முடிவும் மற்ற நாடகம். இதில் கொஞ்சம் கூட மாற்றம் ஏற்படவே முடியாது என்று இந்த ஆழமான ரகசியத்தை நமக்கு இப்போது இந்த ராஜயோகத்தின் மூலமாக புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ராஜயோகத்தை நாம் தினந்தோறும் கற்க வேண்டும். நம்முடைய பல பிறவிகளின் பாவங்களை எரிப்பதற்கு நாம் இறைவனின் நினைவிலே இருக்க வேண்டும். மேலும் சொர்க்கத்தின் 16 கலைகளையும் நாம் பெற வேண்டுமென்றால் இப்போது இறைவனுடைய ஞானத்தை நாம் கேட்க வேண்டும். எல்லோருமே கூறுவார்கள், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று கூறுவார்கள். அதனுடைய உண்மையான அர்த்தத்தை யாருமே தெரிந்திருக்கவில்லை. 16 கலைகளை நாம் சொர்க்கத்திலே பெற்றிருந்தோம், அந்த கலைகளை இழந்துவிட்டோம். மீண்டும் இறைவன் மூலமாக அந்த உண்மையான 16 கலைகளையும் நாம் அடைய வேண்டும் என்று இந்த ராஜயோகத்தை நமக்கு கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே இறைவன் கூறுகின்ற இந்த ராஜயோகத்தை நாம் கேட்டு தூய்மையாக வேண்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.